வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள். இதில் எடுத்துக்காட்டு 8-11 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். XY நாட் ஈக்குவல் ஜீரோ எனில் f(x,y) ஈக்குவல் ஜீரோ எடுத்து எழுதிட்டோம். XY ஈக்குவல் ஜீரோ எனில் f(x,y) ஈக்குவல் 1 இதையும் எடுத்து எழுதிட்டோம். இந்த ரெண்டு கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், எக்ஸையும் ஒய்யும் பெருக்கும்போது ஜீரோ வரலை அப்படின்னா அந்த சார்போட மதிப்பு ஜீரோ. எக்ஸையும் ஒய்யும் பெருக்கும்போது ஜீரோ வந்துச்சுன்னா அந்த சார்போட மதிப்பு 1. இதை தான் நம்ம அங்கே பயன்படுத்தணும். சரியா, பாருங்கள், முதலில் நம்ம ரெண்டு மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம முதல் இது கண்டுபிடிக்க போகிறோம். முதல் என்ன பாருங்கள், தோ எஃப் பை தோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். தோ எஃப் பை தோ எக்ஸு, இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டுன்ற புள்ளியில் லிமிட்ஸ் ஹச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹச்சு கமா ஒய் நாட் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் பை ஹச். இதுதான் ஃபார்முலா. நமக்கு தோ எஃப் பை தோ எக்ஸ் எந்த புள்ளியில் வேணும்னா 0,0ன்ற புள்ளியில் வேணும். அப்போ லிமிட் ஹச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் பாருங்கள் எக்ஸ் நாட் ஒய் நாட், எக்ஸ் நாட்டோட மதிப்பு ஜீரோ, ஜீரோவையும் ஹச்சையும் கூட்டினா ஹச்சு கமா ஒய் நாட், ஒய் நாட்டோட மதிப்பு ஜீரோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட மதிப்பு ஜீரோ ஒய் நாட்டோட மதிப்பும் ஜீரோ பை ஹச்சு ஈக்குவல் டு லிமிட் ஹச் டென்ஸ் டு ஜீரோ, ஹச் டென்ஸ் டு ஜீரோ. இப்போ பாருங்கள், இதை நம்ம பெருக்கணும். அதாவது எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பில் பெருக்கணும். இங்கே எக்ஸோட மதிப்பு ஹச் இருக்குது, இங்கே ஒய்யோட மதிப்பு ஹச்சையும் ஜீரோவையும் பெருக்கினா ஜீரோ. ரெண்டையும் பெருக்கும்போது ஜீரோ வந்துச்சுன்னா அந்த சார்போட மதிப்பு 1. அப்போ என்னுடைய மதிப்பு 1 மைனஸ் எக்ஸோட மதிப்பு ஜீரோ, ஒய்யோட மதிப்பு ஜீரோ, ஜீரோ ஜீரோ பெருனா ஜீரோ தான். அப்போ பெருக்கும்போது ஜீரோ வந்து அந்த சார்போட மதிப்பு 1 பை ஹச் ஈக்குவல் டு லிமிட்ஸ் ஹச் டென்ஸ் டு ஜீரோ, 1-1 ஜீரோ, ஜீரோ பை ஹச் ஜீரோ. நம்ம இங்கே எல்லை மதிப்பு பிரதி வேண்டிய அவசியமே இல்லை, அதோட மதிப்பு என்ன வந்துருச்சு, ஜீரோ வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம ரெண்டாவது இதில் என்ன கண்டுபிடிக்கணும், தோ எஃப் பை தோ ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்ன்ற புள்ளியில் லிமிட் கே டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் ப்ளஸ் கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் பை கே. இதுதான் ஃபார்முலா. எது கண்டுபிடிக்க, தோ எஃப் பை தோ ஒய் கண்டுபிடிக்க. நமக்கு எந்த புள்ளியில் வேணும், தோ எஃப் பை தோ ஒய் தான் வேணும். எந்த புள்ளியில், 0,0ன்ற புள்ளியில். அப்போது லிமிட்ஸ் கே டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எக்ஸ் நாட்டோட மதிப்பு ஜீரோ, ஒய் நாட்டோட மதிப்பு ஜீரோ தான். அப்போ ஜீரோவையும் கேவையும் கூட்டினா ஜீரோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட், எக்ஸ் நாட்டோட மதிப்பு ஜீரோ தான், ஒய் நாட்டோட மதிப்பு ஜீரோ தான். அப்போ 0,0 பை கே. சரியா, ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் ரெண்டையும் பெருக்க போகிறோம். பெருக்குன்னு என்ன பாருங்கள், ஜீரோவையும் கேவையும் பெருக்குனா ஜீரோ தான். அப்போ ரெண்டு இதையும் பெருக்கும்போது ஜீரோ வந்துச்சுன்னா அது சார்போட மதிப்பு 1 லிமிட்ஸ் கே டென்ஸ் டு ஜீரோ, அந்த சார்போட மதிப்பு 1 மைனஸ் எக்ஸ் கமா ஒய் 0,0. அப்போ ஜீரோவையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ தான். அப்போது எக்ஸ் ஒய் பெரு ஜீரோ வந்திருக்கு, ஜீரோ வந்துச்சு அந்த சார்போட மதிப்பு 1 பை கே ஈக்குவல் டு லிமிட் கே டென்ஸ் டு ஜீரோ, 1-1 ஜீரோ தான், ஜீரோ கேவை கொண்டு வகுத்தா ஜீரோ தான். இந்த கேக்கு மதிப்பு பிரதி எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துருச்சு, ஆன்சர் ஜீரோ வந்துருச்சு. என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, தோ எஃப் பை தோ எக்ஸ் தோ எஃப் பை தோ ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், நம்ம என்ன நிரூபிக்கணும், 0,0 எஃப் தொடர்ச்சி அற்றதுன்னு நம்ம நிரூபிக்கணும். நம்ம தொடர்ச்சியானதுன்னு நிரூபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 நிபந்தனைகள் இருக்குது. அப்போ பாருங்கள் என்ன நிபந்தனை, UV எஃப் வரையறுக்கத்தக்கதாக இருக்கணும். அதாவது எல்லை மதிப்பு கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு எல்லை மதிப்பு வரணும். மூணாவது ஸ்டெப்பில் இந்த எல்லை மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கணும், எஃப் ஆஃப் UVக்கு சமமாக இருக்கும். அதாவது எஃப்ன்ற சார்பில் XYக்கு பதிலாக யூவை பிரதியிடுவோம், அந்த பிரதியிட்டு கிடைக்கக்கூடிய மதிப்பும் இந்த எல்லை மதிப்பு சமமாக இருந்துச்சுன்னா இது என்னது, தொடர்ச்சியானது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தொடர்ச்சி அற்றது நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டும் சமமாக இருக்காது. சரியா, பாருங்கள்
புள்ளி எடுத்துக்கிட்டோம் 0,0. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப்ன்ற சார்பில் எக்ஸ்ஒய், எக்ஸ்ஒய் இருக்குல்ல அதுக்கு 0,0 பிரதியிட போகிறோம். பாருங்கள் 0,0 நமக்கு ரெண்டும் பெருக்கும்போது 0 வரணும், பெருக்கும்போது 0 வரல, அந்த மாதிரி ரெண்டு நிபந்தனை இருக்கு. பாருங்கள் ரெண்டு பெருக்கும்போது 0 வந்துச்சுன்னா அந்த சார்போட மதிப்பு 1. பாருங்கள் ரெண்டு பெருக்குன்னா 0 வருது, அப்போ அதுக்கு அந்த சார்போட மதிப்பு என்னவாக இருக்கும், 1 இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம எல்லை மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0 என்ன இது பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் 0,0 எஃப் ஆஃப் 0,0. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த இடத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பாருங்கள் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0,0, எக்ஸும் 0 நெருங்குது, ஒய்யும் 0 நெருங்குது, 0 நெருங்குறோம், 0 கிடையாது. அப்போ நம்ம 0 பக்கத்தில் போனோம்னா 0.111 வரலாம், அப்படின்னா 0.0001 வரலாம். அதே மாதிரி ஒய்யை நம்ம நெருங்கும்போது 0.0001 வரலாம். இப்போ ரெண்டே பெருக்குங்க, நமக்கு 0 வருமா, 0 வராது. எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பில் 0 நெருங்குது, 0 வரல, நெருங்கும்போது இந்த மாதிரி ஏதாவது மதிப்புகள் வரலாம். அப்போது இதுவும் 0 கிடையாது, இதுவும் 0 கிடையாது. 0 அல்லாத ரெண்டு நம்பரை பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வராது, 0 வராது. அப்போது இந்த ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன வரல, 0 வரல, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 அந்த சார்போட மதிப்பு என்ன, 0. அப்போ இந்த சார்போட மதிப்பு என்னவாயிரும், 0 மாறிடும். இதான் என்னது, நமக்கு தேவையான எல்லோட மதிப்பு, எல்லை மதிப்பு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 0,0 நாட் ஈக்குவல் டு எல், இந்த சார்போட மதிப்பும் இதோட எல்லை மதிப்பும் எப்படி இல்லை, சமமாக இல்லை. தேர்ஃபோர் 0,0 எஃப் ஆனது எஃப் தொடர்ச்சியற்றது, எஃப் தொடர்ச்சியற்றது. சரியா, இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.